எங்க போச்சு தாஸ்? என்ன கேடா? வச்சது நீ. வீட்ல இருந்தது நீ. நீ கவலையில கவனம் குறவா இருந்தப்போ எவனா வந்து திட்டிட்டு போயிருப்பான். ஐயோம்மா அந்த மாதிரிலாம் பாக்காதம்மா. ஐயோ நான் வேலைக்கு போக மாட்டேன், குடிப்பேன், சீட்டு கூட விளையாடுவேன், ஆனா நகையெல்லாம் திருடவே மாட்டேன். அது எங்க அக்காவோட பர்சனல் டிபார்ட்மெண்ட். இங்க பாரு, எங்க அக்காவுக்கு ஆயுசு 100. டேய் தம்பி, உன் ஜமீன் பொஞ்சாதி, கொண்டு வந்த எல்லா பிசாத்து நகையும் வித்துட்டோம் நாங்க. பெருசா ஒண்ணு வரலடா, வந்தத மூணு பங்கா போட்டு எங்க பங்க நானும் அம்மாவும் எடுத்துக்கிட்டோம். உன் பங்க நீ ஊருக்கு வந்து வாங்கிக்கிறியா இல்ல நாங்க வந்த பின்னால வாங்கிக்கிறியா? பணத்த வாங்க அவர் வரமாட்டாரு, போலீஸ் தான் வரும். குடும்பம் மொத்தமும் கோல்மால் குடும்பமா இருக்குல்ல. சங்கரிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அம்மா கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் தலை கட்டவே கூடாது. என்னடி கொஞ்சம் கூட நாத்தனார மரியாதையா இல்லாம தூணு துப்புற? பின்ன மனசாட்சியே இல்லாம மத்தவன் அகைய திருடி தின்றவளுக்கு மரியாதையில ஒரு கேடா? வேணா, என் கோவத்தை பெருசாக்காத, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். எப்போ நீ ஃப்ராடுன்னு ஊ வாயால நீயே சொன்னியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்டா. அதுக்கு மேல வேற என்ன கஷ்டம் வேணும்? இப்ப இந்த ஓன கத்துறது, இந்த ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் வேணவே வேணாம். காலையில முத வேலையா உன் அம்மா கிட்ட இருந்தோ இல்ல உன் ஆசை பாண்டி அம்மா கிட்ட இருந்தோ மொத்தமா 25,00,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் என் அம்மா என் அக்கா இந்த மூணு பேரும் உன்னை மாறான கணக்க மனக மனக பாத்துக்கிறோம். என்ன சொல்ற? 25 லட்சமா? அவ்வளவு பெரிய தொகை எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல தாஸ். அப்படின்னா நீ என் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன அவசரமா செஞ்ச கல்யாணத்தோட நீ போட்டு வந்த நகையோட என்ன கவுத்து ஏற கட்டிலான்னு பாக்குறியா? பாரு, நான் ஒன்னும் அழகெல்லாம் பார்த்து உன் கழுத்துல தாலி கட்டல. உன்னோட பெரிய பெரிய அழகிங்களா என்ன லவ் பண்ணிருக்கு. இருந்தாலும் எதுக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்? நீ ஜமீன் பொண்ணு, நீ வந்தா உன் பின்னாடி பண்ணோம் நகை வசதி வாய்ப்பெல்லாம் வருன்றதுக்காக தான். அதுக்காக தான் வெறும் பாலை குச்சிட்டு விஷத்தை குடிச்ச மாதிரிலாம் சீன் போட்டேன். என் தாலி உன் கைத்த டச் பண்ணிச்சு, நான் அதை பேசா வச்சு உன் உடம்ப டச் பண்ணிட்டேன். வேற வழியே இல்லை, நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். நாளைக்கு காலையில் போறியோ இல்லை சாவகாசமாக சாயந்தரம் போறியோ அப்பா வீட்டுக்கு போற, பாண்டி அம்மாவை பார்க்குற, சொத்துல உனக்கு உண்டான பங்கோட வர, இல்லைனா என் கூட வாழவே முடியாது. போயிட்டு சொத்தோட வா. தோஸ் 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 இந்த பார்க்கவே கேவலமா இருக்கு. அவன் என்ன உனக்கு வசிய கசி ஏதாவது வச்சு தொலைச்சிட்டானா? இல்லப்பா, இது வசிய வச்சு வந்த மயக்கம் இல்ல, தாசோட நல்ல மனசை பார்த்து வந்த மயக்கம். அந்த பையன் தாஸ், நீ சொன்ன மாதிரி நல்லவன் தானே? உன் மேல சத்தியமா உத்தமருமா? Ha ha ha.